얘는 만해주르네야. 알았지? 얘도 அவங்க கொண்டு வந்த தேத்ததுல வச்சதை கலந்த மாதிரி அடிச்சு பேசினியே, பேச வந்துட்ட. இல்லைங்கய்யா, காயத்ரி அம்மாவுக்காகவும் அவங்க வயிற்றுல வளர குழந்தைக்காகவும் தான் நான் இப்படி பண்ணேன். ஏய், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. நீ பண்ணது தப்பு, மன்னிக்க முடியாத பெரிய தப்பு. வந்தவர் யார் தெரியுமா? எங்க மாமா, எங்க அம்மா குடும்பத்துல மூத்தவர். அவர் போய் இந்த மாதிரி பேசிட்டியே. இல்லைங்கய்யா, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அடிக்கடி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துதான் சந்தேகப்படுறதா? அவங்க நல்லவங்க இல்லதான், ஆனா வயித்துல இருக்கிற குழந்தைய கொல்ற அளவுக்கு கேவலமானவங்க இல்ல. மன்னிச்சிடுங்கய்யா, காயத்ரி அம்மாவோட நல்லதுக்காக தானே நான் இப்படி பண்ணேன். என்ன நல்லது? வந்த விருந்தாளிகளை அசிங்கப்படுத்துறது தான் நல்லதா? சி, என்னாலே இந்த விஷயத்த தாங்கிக்க முடியல. பாவம், அவங்க ரெண்டு பேர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? என் அண்ணனை தப்பா பேசுன இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு வெளில போயிடுவாங்க. அம்மா கிட்ட எல்லாம் இத சொல்லிடாதீங்கய்யா. நாங்க சொல்லல கூட இந்த விஷயம் பாதி ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க போகும்போது போற வரங்கிட்ட இந்த கேவலமான விஷயத்த வெத்தல பாக்க வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்னங்கய்யா பண்றது? வேற என்ன பண்றது? ஊர்க்காரங்கிட்ட அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதுதான். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா. உங்களுக்கே நல்லா தெரியும் என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம அன்னைக்கு காயத்ரி அம்மா விழ போகும்போது நான் தானே பிடிச்சேன். நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. சின்னம்மாவ எந்த வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன். நீ தான் செய்யற, ஆனா வட்டி முதலமா செத்து இப்ப பழி வாங்கிட்டே, இப்ப என்ன பண்றது? இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுடுங்கய்யா. அடுத்த தடவை இந்த பக்கம் யாரு வந்தாலும் நான் வரவே மாட்டேங்கய்யா. போதுங்களா? போதுமாவா? மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அளவோட இருக்கணும். இல்ல, இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஐயோ, அப்படி இல்ல, அது செஞ்சிராதீங்கயா. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு இதுவும் நடக்காது. போய் வேலைய பாரு. என்ன பலமா யோசிக்கிறாரு! ஒருவேளை நமக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொன்னாரே, எந்த சொத்தை கொடுக்கலாம்னு யோசிக்கிறாரோ? ஐயா, என்னையா என்கிட்ட கூட சொல்லாம பலமா யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு யோசிச்சேன், வர்றதுக்குள்ள மறந்து போச்சு. நான் சொல்லட்டுமா ஐயா? என்ன சொல்லு பாப்போம். எனக்கு சொத்து தரேன்னு சொன்னீங்களே, அதை பத்தி தானே யோசிக்கிறீங்க? சொத்தா? அது உனக்கா? நான் எப்படா சொன்னேன்? அதான பார்த்தேன், குடிகாரம் பேச்சு பொழுது முடிஞ்சா போச்சுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷனுக்கு பொருந்துங்கிறது இப்பதானே எனக்கும் தெரியுது. அன்னைக்கு நீ விஷம் குடிச்சிய, அன்னைக்கு நான் சொன்னதை சொல்றியா? டே, அன்னைக்கு இருந்த பதட்டம், டென்ஷன், அந்த மாதிரி நேரத்துல நான் யார்கிட்ட பேசினேன், என்ன சொன்னேன் எனக்கே தெரியலடா. அந்த மாதிரி நேரத்துல ஏதோ உளறி இருக்கலாம். அந்த பேச்ச ஒரு பேச்சா வச்சுக்கிட்டு திரும்ப வந்து பேசுறியடா, நீ என்ன முட்டாளா? நீ ஏண்டா, நான் சம்பாதிச்ச சொத்தை நான் பெத்த மகளுக்கோ என் சொந்தக்காரனுக்கோ கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பேன்? நான் போய் என் சொத்தை அதுவும் வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரணுமா? உன்ன மாதிரி ஒரு கேன பைய என் கூட இருக்கிறது உனக்கு இல்லடா, எனக்கு அசிங்கம். மூணு வேளை சோத்த போட்டு வெள்ளையும் சொல்லையுமா துணி எடுத்து கொடுக்கறன, அது ஏன் தப்புடா? தெருவுல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு இதை செஞ்சா கூட அவன் நன்றி உள்ளவனா இருப்பான்டா. இன்னையில இருந்து நீ என் கிட்டயே நிக்காத, போடா நாய. என்னையா நீங்க என்ன போய் இவ்வளவு திட்டுறீங்க? நான் உங்க காலை சுத்துற நாய் மாதிரிங்க. நீ நாயிலடா, காலை சுத்துற பாம்பு நீ. ஆனா என்ன, நீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் எங்க அக்கா மாதவி விஷயத்துல நான் எவ்வளவு சமாளிக்கிறேன்னு தெரியாதா? அடடே, நல்லவேளை ஞாபகப்படுத்தினடா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னல, அது உங்க அக்கா மாதவி பத்தி தான். அடடே, அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். காளையா, ஏதோ கோபத்துல பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஆமா, நீங்க பேசுறதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளவு நாள் உங்க கூட இருக்க முடியுமா? நான் எப்பவோ தூக்குல தூங்கி இருக்கேன். நீங்க எச்சி கையால காக்கா விளாட மாட்டீங்கன்னு தெரியும், அந்த கைய கழுவ மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவ மாட்டா எப்படா எச்சி கையாச்ச? சரி சரி, அதை விடுங்க. அதான் எங்க அக்கா மாதவி விஷயத்த சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. ஐயோ, அவ எப்பவும் என் முறப்பொண்ணு மாதிரி எப்ப எனக்கு தாலி கட்டுவீங்க, எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டு கேட்டு கழுத்தா இருக்கிறாடா. அப்ப கழுத்த அறுத்துலாங்களையா? ஏய், என்னடா சொல்ற, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட போல் இருக்கு? என்னங்கய்யா,
உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போறேன். அடடா, இது சரிப்பட்டு வராது. சொந்த தம்பி எப்படிடா கொலை பண்ணுவான்? நான் தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்டும் சொல்லும், நீயும் சொல்லுவ. இத பாரு, அவட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு முக்கியமா என்ன விட்டு இங்க இருந்து ஓடிட சொல்லு. அத மட்டும் நீ செஞ்ச நாளையில இருந்து நீதான்டா என்னுடைய வாரிசு. ஆமா, காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறேன், காரியம் முடிஞ்சோடனே கழுத்தை நெரிக்கிறேன். இவன் ரொம்ப மோசமான ஆள்டா சாமி. ஏய், என்னடா பலமா யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, மாதவி கிட்ட என்ன பேசலாம் என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தங்க. சரி சரி, போகும்போது நல்லா யோசனை பண்ணிட்டு வரும்போது நல்ல செய்தியோட வா, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். இவனை மாதிரி ஒரு குலகார பாவிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. செருப்ப கழட்டி விட்டு போறது மாதிரி மனுஷங்களை கழட்டி விட்டு போறான் ஐயா. இவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. சே, அம்மாடி, அந்த சண்டிங் அனுப்பின சக்தி கிட்டே இருந்து தப்பிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சே. அந்த அதிதி சொன்ன மாதிரி அவ ஓடுறதுக்கு பதில நான் அவளை பார்த்து ஓடி வர வேண்டியதாயிடுச்சே. சே, என்ன அசிங்கம்! நான் பயமுறுத்தின அதிதிக்கு முன்னாடி அவளை பார்த்து நான் ஓடி வர வேண்டியதாயிடுச்சே. அவ என்னை எவ்வளவு கேவலமா நினைப்பா! அவ மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்! ஏன் எனக்கு இந்த கொடுமை? அந்த காளி எனக்கு உதவி செய்வான்னு பார்த்தா, ஆனா என்ன விட, அந்த சண்டிகனுக்கு தான் அதிக சக்தியை கொடுத்திருக்கா. இது என்ன நியாயம்? இந்த நியாயத்தை நான் அவகிட்டயே கேட்கிறேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா? ஓ மை க்ளீம் சௌம் காளி மகாளி அகிலாண்டேஸ்வரி, நான் உன்னை வேண்டினதுனால எனக்கு நீ அருள் கொடுத்த, ஆனா எனக்கு தேவையான சக்தியை நீ ஏன் கொடுக்கல? வாய முன்னாடி, வாய முன்னாடி எனக்கு பதில் சொல்லு. இல்லனா நீ வர வரைக்கும் இந்த நெருப்பாடி இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டான். வா தாயே, வா. எனக்கு அவனை விட அதிகமான சக்தி பலத்தையும் கொடு. என் முன்னாடி வந்து எனக்கு அருள் கொடுத்தாயே, எனக்கு உன் ஆசீர்வாதம் வேணும். வா தாயே, என் முன்னாடி வா. ஓ மை க்ளீம் சோம் காளி மா காளி பத்ரகாளி, இந்த பக்தனோட வேண்டுகோளை ஏத்து என் முன்னாடி வா தாயே, வா. நெருப்பாடி, தாயே, பத்ரகாளி, உன் வருகைக்கு நான் தலை வணங்குறேன். என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்ததுக்கு நன்றி தாயே. நெருப்பாடி, உன் சத்தம் என் காதுகளில் கேட்டது, உன் கோரிக்கையும் எனக்கு புரிகிறது, சந்தோஷம். ஆனால் உனக்கு என்னால் உதவ முடியாது. ஏன் தாயே, அவனுக்கு உதவுறீங்க, இந்த பக்தனுக்கு ஏன் உதவ மாட்டேன்றீங்க? அதுக்கு காரணம் தான் என்ன? நான் நியாயத்திராசு போல் இருக்கிறேன். என் பக்தன் என்னை எந்த அளவுக்கு நினைக்கிறானோ, எந்த அளவுக்கு பூஜிக்கிறானோ, அந்த அளவுக்கு என் அருளை அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் பக்தி உன் பூஜைக்கு ஏற்ற மாதிரிதான் உனக்கு பலன்களை கொடுத்திருக்கிறேன். சண்டிகன் முன்னை விட பூஜைகளை செய்து பக்திமானாக இருக்கிறான், அதனால் தான் அவனுக்கு சக்தி அதிகமாக கொடுத்திருக்கிறேன். அப்பா, எனக்கு அவனை விட அதிகமா சக்தி கிடைக்கிறதுக்கு வழி இல்லையா தாயே? இப்போதைக்கு இல்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம், பாவத்துக்கு தகுந்த தண்டனை, பக்திக்கேற்ற முக்தி. உன் பூஜை பலத்தை அதிகமாக்கு, உன் சக்தியின் பலம் தானாக அதிகமாக கிடைக்கும். என்ன கொடுமை இது! அந்த சண்டிக்கு என்ன விட பலமானவனா? அவனை இப்போதைக்கு என்னால் எதிர்க்க முடியாதா? நான் நினைச்சது நடக்காதா? அவன் அந்த குழந்தைய பாதுகாத்து பலி கொடுத்துட்டா எல்லா சக்தியும் அவன் கையில. முடியாது, நான் அவனுக்கு அடிமை ஆக முடியாது. என் கௌரவத்தை நான் விட்டுக் கொடுக்கவும் முடியாது. ஏதாவது செய்யணுமே. ஆமா, அவனை மந்திரத்தால வெற்றி கொள்ள முடியாது, ஆனா தந்திரத்தால தான் அவனையும் அவன் திட்டத்தை எதிர்கொள்ள முடியும். அவனை என் தந்திரத்தால ஜெயிக்கிறேன். என் சாதுரியத்தால அவனை கொல்றேன்.
அக்கா அக்கா அங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா உங்க ஐயா கறி வாங்கி கொடுத்தாருல, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க அவர் வரல? அந்த ஆள இருமணி ஐயான்னு கூப்பிடாத, அதுக்கு பதிலா ரோட்ல போறவனா ஐயான்னு கூப்பிடு. ஏ இதனால ஐயா தானே கூப்பிட்டு இருந்த, இப்ப என்ன வந்துச்சு புதுசா? அப்ப இருந்த வீரபாண்டி வேற, இப்ப இருக்கிற வீரபாண்டி வேற. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான், அந்த ஆளு உன் கழுத்துல தூக்கு கயிறு போட்டு தொங்க விட்டுவானே எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா ஏதாவது சொன்னாரா? ஆமா, இனிமே உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை பொண்டாட்டிய ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சும்மா ரகல பண்ணாம பாய் விரிச்சதுக்கு சமைச்சு போட்டதுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு ஓட சொல்ல இந்த கழுதையன்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லாம பொண்டாட்டி ஆகணும், வாரிசு வேணும், சொத்துல பங்கு வேணும்னு கேட்டா கழுத்துக்கு கத்திதான் வரும்னு கராரா சொல்லிவிட்டான். அப்படியா சொன்னா? வரட்டும், அந்த ஆளு கறியில விஷத்தை வச்சு கொன்னுடுறேன். அட என்ன கணி, உனக்கு என்ன பைத்தியமா புரிஞ்சிருக்கு? அந்த கிழவனை சாகடிச்சா நீ தூக்குக்கும், நான் ஆயில் கைதியா தான் இருக்கணும். இது உனக்கு தேவையாதே. பின்ன என்னடா, துரோகியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே கூடாது, சாகடிச்சே ஆகணும். என்ன விளையாடுற நீ? அந்த ஆளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், காரியம் ஆவற வரைக்கும் காலை பிடிப்பான், காரியம் முடிஞ்ச உடனே கழுத்தை பிடிப்பான். இந்த பாருக்கா, அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும் போது உன்னுடைய வீண் பிடிவாதத்தால கிடைக்கிற சொத்தை கிடைக்க விடாம பண்ணிக்காத. டேய், சொத்து எனக்கு கிடைக்குமா? சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு நீ என்ன தாலி கட்டின பொண்டாட்டியா? பேசாம பணம் வேணும் கேட்டு வாங்கிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு பண்ணோம்னா ஒரு 50 லட்சம் கேட்கலாமாடா. என்னது 50 லட்சமா? ஏன் 50 கோடி கேள? என்னடா கோவப்படுற, நான் கேட்டது ஜாஸ்தியா? இந்த பாரு, 10 லட்சத்துக்கு மேல அவன் 10 பைசா கூட கொடுக்க மாட்டான். அப்போ 10 லட்சம் கொடுக்கறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டாரா? அன்னைக்கு பேசும்போது வெளில மாதவி, மாதவி எங்க போனா? இவ வீட்டுல இருக்காளா இல்லையா? மாதவி, என்னடி இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, இங்க இருந்து பேசாம இருக்க? கடைசியில என்ன மனுஷி மாதிரி பார்க்காம மரம் மாதிரி பார்த்துட்டீங்கல்ல? காளையன் விஷயத்தை சொல்லிட்டானா? ஆமா, அவன் வந்து விஷயத்தை சொன்னான். ஆனா அந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கேக்குற மாதிரி இல்ல, விஷம் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. என்ன பண்றது மாதவி, என் நிலைமை அப்படி. முன்னாடி பார்த்தவன்லாம் என்ன கௌரவமா பார்த்தான், இப்ப பாக்குறவன்லாம் என்ன ஒரு களவாணி போயில பாக்குற மாதிரி பாக்குறான். இங்க வந்துட்டு போகும்போது வழியில எவனாவது பார்த்தா என்னையா எங்க வந்துட்டு போறீங்கன்னு நக்கலா கேக்குறான். அப்படி கேட்கும்போது நான் கூனி குறுகி போயிடுறேன். என் பொண்ணு பிரியாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, 2-3 வரன்கள் வந்தானுங்க, சொத்து பத்தை பார்த்து சரின்னு சொன்னானுங்க. வப்பாட்டு வச்சிருக்கிறத கேள்விப்பட்டு வாய் திறக்காம போயிட்டாங்க. நான் ஒன்னு அம்பு ஒண்ணு அன்னக்காவடியா விட்டுட்டு போக போறேன், என்ன வேணும்னு கேளு, வாங்கிட்டு நடைய கேட்டு. எனக்கு பணம் காசு முக்கியம் இல்லைங்க, உங்க பார்வை இருந்தாலே போதும். நான் பணத்துக்கு அலையறவளா இருந்தா எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பேன், எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிருப்பேன். அடச்சி, பேசி பேசி உயிர் எடுக்காத, ஆளுங்களை பார்க்காம அந்த இடத்துல இருந்து குதிச்சு வந்தியா? எங்க போனாலும் ஓம் பேரை தான் பாட்டா பாடுறாங்க, என்னமோ பெருசா நீலி கண்ணீர் அடிக்கிற. சரி சரி சொல்லு, எவ்வளவு பணம் வேணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதுக்கு பதிலா செத்து போன சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். செத்து போ, நான் போறேன். என்னங்க, நான் செத்து போயிடுவேன் ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? அது எனக்கு தெரியும், சொல்லு எவ்வளவு வேணும். எவ்வளவு? இங்க பாருங்க, நான் இவ்வளவு வயசுக்கு மேல என்ன உழைச்சி என்ன சம்பாதிக்க முடியும்? ஏதோ ஒரே 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊரோட போய் ஒட்டிக்குவேன். என்னது 1 கோடியா? 1 கோடிக்கு எத்தனை சைவரம் தெரியுமாடி உனக்கு? 1 கோடி கேக்குற மூஞ்ச பாரு, உன் கூட பேரம் பேசினா எந்த லாபமும் கிடையாது, நஷ்டம்தான். இத பாரு, 10 லட்சம் ரூபாய் தரேன், அதை வாங்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு.
கடுபாவி, நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். எல்லாரும் வரும்போது வேணுங்கிற போதும் உன்னை கோடி சொல்லி அக்கற அது இதுன்னு பேசுவானுங்க, ஆனா வேண்டாங்கிற போது பிச்சைக்காரி மாதிரி காசு தூக்கி எறிவானுங்க. பிச்சைக்கார பசங்க. இவனை நாளா அந்த மாதவிய தான் பொண்டாட்டி மாதிரி வச்சு குடும்பம் நடத்தி விட்டு நான் சொன்னேன்னு ஒரே காரணத்துக்காக அவள்கிட்ட பணத்தை கொடுத்து ஊரை விட்டு விரட்டுறாயா? இவெல்லாம் நாட்டாம பெரிய மனுஷன். ஐயா, அந்த பக்கம் போனாதான் உன் தொந்தரவுன்னு இந்த பக்கம் வந்த, இங்கேயும் வந்துட்ட ஐயா. காளையா, எந்த வழியில போனாலும் என் வழிக்கு நீ வந்தே ஆகணும். எங்கிட்டேந்து நீ தப்பவே முடியாது, உன்னை விடவும் மாட்டேன். இந்த பார் நெருப்பாடி, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுரு. உனக்கு ஏத்த மாதிரி வேற யார்ட்டையாவது உன் வேலையை புரியா, என்னால உன் வேலையை செய்ய முடியாது. நான் வர்றையா? நில்லு காளையா. என் பேச்ச திட்டத்தை நீ கேட்காம போனீன்னா உனக்கு வர பிரச்சனைகளை அந்த ஆண்டவனால கூட தடுக்க முடியாது. அட பாவிங்களா, மந்திரவாதியில இருந்து மனுஷங்க வரைக்கும் ஆள் ஆளுக்கு என்ன மிரட்டினீங்கன்னா நான் என்னையா செய்வேன்? காளை, உன்ன ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கா, அவளை நீ சும்மா விடக்கூடாது. பதிலுக்கு பதில், பழிக்கு பழி வாங்கியே ஆகணும். அது உன்னால்தான் ஏன் முடியும்? ஆமா, இந்த மாதிரி செய்யறதால எனக்கு எந்த இழவும் கிடைக்கிறது இல்ல. ஆனா ஆள் ஆளுங்க உன்னாலதான் முடியும். உன்னை விட்ட ஆள் இல்ல. நீ வீராதி வீர, சூராதி சூர இப்படின்னு எல்லாம் சொல்றீங்க, ஆனா கடைசியில அல்வா தான் கொடுக்குறீங்க. கடைசியில எதுவுமே கிடைக்கிறது இல்ல, எனக்கு செருப்படிதான் கிடைக்குது. சரி சொல்லு, செய்யலன்னா கைய காலை வாங்கிருவேன்னு சொல்லுவ. நல்லா இருந்தாலும் எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். கை கால் விளங்காம போயிட்டா பிச்சை எடுக்க கூட லாயக்கில்ல, என்ன ஒதுக்கி போட்டுருவாங்கய்யா. சொல்லு, நான் என்ன செய்யணும் சொல்லியா? அப்படி வா வழிக்கு. இது பாரு, அந்த வேலைக்காரியை அசிங்கப்படுத்த, அவளோட சுயரூபத்தை வெளியே காட்ட நான் சொல்ற மாதிரி செய். நீ வேலை வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரி ஒரு சூனியக்காரி, அவ வீட்டில் இருந்தா காயத்ரிக்கும் அவ வயத்துல வளர்ற குழந்தைக்கும் பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லு. இந்த கதையெல்லாம் அங்க நடக்காது. நான் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே என்ன கேடி பய மாதிரி தான் நினைக்கிறாங்க. நான் சொல்றத அவங்க சிந்திக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க ஐயா. காளையா, நான் இன்னும் சொல்ல வேண்டியதே சொல்லி முடிக்கல, அவசரப்படாத. நீ சொன்னாலும் அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அந்த நேரத்துல நான் சொல்றது தான் உண்மை. நீங்க நம்பலன்னா அவளை பூஜை அறைக்கு வந்து அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்த சொல்லுங்க. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அப்படின்னு சொல்லு. ஏயா நெருப்பாடி, சொல்ற உனக்கு பைத்தியமா இல்ல கேக்குற எனக்கு பைத்தியமா ஐயா? ஏன் அப்படி சொல்ற? இல்ல, ஒரு பொண்ணால சாமி முன்னாடி போய் விளக்கேத்த முடியாதா என்ன? இதுக்காக நான் போய் சவால் விடணுமா என்ன? அவ விளக்கேத்திட்டா என் நிலைமை என்னங்க? இதெல்லாம் நீ நினைச்சு பார்க்க மாட்டியா நெருப்பாடி? உனக்கு அந்த பயம் வேண்டாம், நான் சொன்னது மாதிரி செய். அப்ப தெரியும் நான் யாரு, என் சக்தி என்னன்னு. இப்ப போயிட்டு வா. கடவுளே, நியாய தர்மம் மனுஷனுக்குத்தான் இல்ல, உனக்குமா இல்ல? ஆளாளுக்கு இப்படி என்ன கோழி மாதிரி உருட்டுறாங்களே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே புலம்புற மாதிரி ஆயிருப்போம்.